அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து பல ஆண்டுகளாக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட போராட்டம் இது, இதுவே கடைசி போராட்டமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். முதல்ல எல்லாரும் வந்து ஒரு சார்ந்த சமுதாயம் அமைப்பு அப்படின்லாம் சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம்லாம் கிடையாது, எல்லாமே மனிதர்கள். நான் நல்லவன் அப்படி என்று நெஞ்சை தொட்டு நினைத்தால் எல்லோருமே நல்லவர்கள் தான், யாருமே எதிரி கிடையாது. நம்ம பாலிசர் தான், எனக்கு எல்லாருமே வேண்டும். ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்லுகிறேன், யாரையும் யாரை குறை சொல்லக்கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது. இந்த நிகழ்ச்சி அதுதான், எங்களை எல்லாம் இப்படி கொச்சைப்படுத்திட்டாங்க, இதை தயவு செய்து நீக்குங்க அப்படிங்க கோரிக்கை தான் இது. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரெண்டாவது, நான் ஒரு எம்ஜிஆர் பக்தங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இது எல்லாத்த விட அண்ணன் தம்பி பாசம் அப்படின்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தது அண்ணாச்சி தான். எனக்கு வயசு 54 ஆகுது. நான் 5 வயசுல இருக்கும்போது எங்க அம்மா எங்க அப்பா அந்த அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு போ அப்படின்னாங்க. அந்த அண்ணாச்சி கடைக்கு வாங்கிட்டு வா. எனக்கு தெரியாது அண்ணாச்சின்னா என்னன்னு. பாசத்தையும் அன்பையும் சொந்த வீட்டில் அண்ணன் தம்பி இருந்தா கூட தெரியாத ஒரு இடத்துல நான் அண்ணாச்சின்னு கூப்பிடுற ஒரே ஆள் உங்களை தான். தெருவுக்கு ஒரு விநாயகர் கோவில், ஏரியாவுக்கு ஒரு கார்பரேஷன், அந்த மாதிரி சந்துக்கு ஒரு அண்ணாச்சி கடை இல்லாம எங்கேயுமே கிடையாது. அதே நேரத்தில் ஸ்கூல்ல படிக்கும் போது சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனா அதோட படிப்பு பாதிக்கும், ஸ்கூலுக்கே ஸ்கூல்ல சோற போடு அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஏன் தெரியுமா, அந்த சாப்பாடு சாப்பிட்டவன் அந்த சாப்பாடை பரிமாறினவன். நான் 4 கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூல்ல படித்தேன், எனக்கு படிப்பு ஏறல. ஆனா பாசம்னா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும். அது கற்றுக் கொடுத்தவர் காமராஜரை அவர்கள் தான். அவருக்கும் எங்க எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், எங்க எம்ஜிஆருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். எனவே இங்க பல பேர் வந்திருக்கிறாங்க பெரியவர்கள். மேடைனா இப்படித்தான் இருக்கணும். இந்த மேடையில் இவங்க மட்டும்தான் இருக்கிறங்கிறது இல்ல, ஒரு மேடை என்றால் எல்லாரும் கலந்து கொண்டு எல்லாரும் சிறப்பித்து எல்லாரும் அன்பு வளர்க்கறதா மேடை. அது இந்த மேடையில பாக்குறேன். அதே மாதிரி இந்த கோரிக்கையை என்ன வச்சிருக்கிறாங்களோ தயவு செய்து இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சு என்ன செய்யலாங்கிறது அதெல்லாம் நான் வரல. தயவு செய்து இதையாவது செய்து நல்ல பேர் வாங்கிட்டு நான் ஆசைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.